வணக்கம் அனைவருக்கும். உங்கள் அனைவரையும் மீண்டும் சொன்ன வீட்டுக்கள் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். பீன கொலாடா ஃப்ளஃப் என்று சொல்லி அன்னாசி பழம் வச்சு ஒரு குயிக் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு அரை கப் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நீங்கள் மசிச்சு விடுங்க. நீங்கள் கேனில் இருக்கிற பைனாப்பிள் யூஸ் பண்ணுறதுன்றாலும் நீங்கள் அப்படியே அந்த ஜூஸோடையே போட்டு எடுக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது ஒரு கப் வெனிலா புடிங் மிக்ஸ். அது வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். ஸோ அதை போட்டுட்டு இந்த பைனாப்பிளோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் பால் வந்து விட்டு அந்த புடிங் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் வந்து கூல் விப் யூஸ் பண்ணுறேன். அதுவும் கடையில் உங்களுக்கு ரெடிமேடாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஒரு ஒரு கப் அளவு நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு குயிக்காக நீங்கள் யாரும் எதுவும் இவெண்ட்டுக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னாலும் நீங்கள் இதை செய்து கொண்டு போகலாம். பட் எனக்கு வந்து இது டூ மச் அந்த ஸ்வீட்டாக இருந்தது. பட் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஓகே, நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து சாப்பிட்லாம். மற்றபடி கிட்ஸுக்கு இது பிடிக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே மினி மேஷ்மலோஸும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பிளெயின் ஒயிட்டும் ஆட் பண்ணுங்கள். என்னோட கலர் மேஷ்மலோஸ் இருந்தபடியாக நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதோடு வந்து நாங்கள் இதுக்குள்ள டெசிகேட்டட் கோகோனட் போட போகிறோம். ஸோ இது வந்து பீன கொலாடா ஃப்ளேவர். நீங்கள் பீன கொலாடா ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து தேங்காய் அன்னாசி பழம் அந்த ஃப்ளேவர் தான் மெயினாக அதில் இருக்கும். ஸோ அதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் ப்ளஸ் நான் ஆல்மண்ட்ஸ் வந்து நட்ஸ் வந்து சின்ன சின்னனாக வெட்டி போட்டு அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வேண்டியதுதான். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதுக்குள்ள ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்துட்டால் உங்களுக்கு இந்த ஈஸி டெசர்ட் வந்து ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி கிட்ஸுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு டிசர்ட்டாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 1 hour வச்சு எடுத்தாச்சு. எங்களுக்கு பீன கொலாடா ஃப்ளஃப் ரெடி ஆகிட்டுது. அந்த ஃப்ளஃப் அண்ட் நேமுக்கு ரீசன் வர்றதுக்கு காரணமே நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.